பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் மகேந்திரனை ஆதரித்து அமைச்சர் எஸ் பி வேலுமணி பிரச்சாரம் மேற்கொண்டார். கோவை கரும்புக்கடை, குனியமுத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட வேலுமணி மகேந்திரனுக்கு வாக்களிக்கும்படி பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். சிறுபான்மையினருக்கு அதிமுக எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும் என்றும் தெரிவித்த அமைச்சர் எஸ் பி வேலுமணி, அதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் ஜாதி கலவரங்கள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் பேசினார். பேசிக் கொண்டிருக்கும்போது மசூதியில் பாங்கு ஒழித்ததால் பேச்சை பாதியில் நிறுத்திய அமைச்சர் அது முடிந்தவுடன் மறுபடியும் தனது பேச்சை தொடங்கினார். விருதுநகர் மக்களவைத் தொகுதி தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமியை ஆதரித்து அருப்புக்கோட்டையில் அக்கட்சியின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அருப்புக்கோட்டையில் உள்ள குடிநீர் பிரச்சினையை நிரந்தரமாக தீர்க்க தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். பாதாள சாக்கடை திட்டம் கொண்டுவரப்படும் என்றும் அருப்புக்கோட்டையில் ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றப்படும் என்றும் பிரேமலதா பேசினார். தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் இப்ப பைப் எல்லாம் போட்டு ரெடியா இருக்கும். விரைவில் அந்த திட்டத்தை நிறைவேற்றி முதல் பணியாக நமது அருப்புக்கோட்டை தொகுதி மக்களுக்கு நிரந்தரமாக தீர்வு வரும் வரை அந்த குடிநீர் பிரச்சனை உறுதியாக செய்து தரப்படும் என்பதை நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்குமே நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். உங்களுடைய குடிநீர் பிரச்சனையை முற்றிலும் நீக்கி உங்களுக்கு கஷ்டம் இல்லாம டெய்லி உங்களுக்கு தண்ணீர் கிடைக்க உறுதியாக நமது வெற்றி வேட்பாளர் உங்களுக்காக பாடுபடுவார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.